தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி இயக்கம் நாடு முழுவதும் வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்னர் மத்திய அரசு அறிவிப்பு. சுயசார்பு இந்தியா திட்டம் நாட்டை தன்னிறைவை நோக்கி அழைத்துச் செல்லும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். கேரளா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பரவிய பறவை காய்ச்சல் நோயை தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தலைமை செயலாளருக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவிலிருந்து புறப்பட்ட விமானம் கடலில் விழுந்து விபத்து. விமானிகள் உட்பட அனைத்து 62 பேரும் உயிரிழப்பு. சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் தொடர்ந்து ரன் குவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.